இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். அவங்க வந்து மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் சரி, அதை வெளியில் கொண்டு வர்றது பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் தான். அவர்கள் வந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை எடுப்பது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அதிமுகவில் ரெண்டு மாநிலங்களை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும். வழக்கமாக அதிமுகவில் கடந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதெல்லாம் தேர்தல் பட்டியலாக இருந்தாலும் சரி, அறிக்கையாக இருந்தாலும் முதல்ல மற்ற கட்சிகளை விட முதல்ல வரும். ஆனால் இந்த ரெண்டு இடங்களை தேர்ந்தெடுக்க இது வரைக்கும் இழுபறி இருக்கு, ரெண்டு பேரும் மாற்று கருத்து இருக்குன்னு சொல்றாங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அம்மா வந்ததும் தான் சார். அதாவது நீங்க அம்மாவோட இப்ப இருக்கிறவங்கள ஒப்பிட முடியாது. முதல்ல ஒரு தலைவர் ஒரு இயக்கத்துக்கு கட்சிக்கு அப்படின்னு சொன்னா, அது வந்து கட்சி தொண்டர்களாக முடிவு செய்து ஏற்றுக்கிற ஒரு தலைவராக இருந்தால் தான் அந்த தலைமையின் கீழே வந்து எல்லாரும் கட்டுப்பட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நிலைமை அங்கே இல்லை, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி நிகழ்வு. மாவட்ட வாரியா பல இடங்களுக்கு போயிட்டு இருக்கீங்க, அந்த தொண்டர்களுடைய நிலைப்பாடு இருக்கு. இல்லைங்க, தொண்டர்கள் மட்டும் இல்லை, தொண்டர்களையும் பார்க்குறேன், பொதுமக்களும் என்னிடம் வந்து அவங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி வந்து ஒரு வருடம் ஆயிடுது, ஆனால் அதே சமயம் வந்து அவங்க மக்களுக்காக எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சியை நாங்கள் விரைவில் அமைப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு முதல் படியே அதுதான், அந்த மக்களோட கருத்து தான். தொண்டர்கள் கையில தானங்க இருக்கு. தொண்டர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதுதாங்க வெற்றி பெறும். அந்த அடிப்படையில தான் நான் சொல்றேன், அதிமுக பொதுக்குழு சீக்கிரம் கூடப்படாத சொல்லியிருக்காங்க. அது என்ன செஞ்சாலுங்க எதுலையுமே அவங்களால ஒரு கருத்துக்கு வர முடியாது, ஏன்னா தொண்டர்கள் வந்து அவங்களோட இல்லை. அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே தொடர்ந்து உங்களுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்காங்க. அது அவங்க சிலர், எல்லாரும் பேசலை, ஒரு சிலர் பேசுறாங்க. அவங்க ஏதாவது ஒரு பதவி கிடைக்குங்கிறதுக்காக கூட பேசலாம் இல்லையா? அவங்க பேசும்போது உறுதியாக என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அதிமுகவில் இணைக்கவே முடியாது. இவங்க சொல்றதுக்கு யாரு? அது வந்து எங்க தலைவர் ஆரம்பிச்ச இந்த இயக்கத்துல தொண்டர்கள் கையில தான் தலைமையோட யார் தலைமை இருக்கணுங்கிறத முடிவு செய்யணுங்கிறத தலைவர் சொல்லியிருக்காரு. அதன்படி பார்க்கும்போது தொண்டர்கள் தான் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். திமுக அரசு இருக்கு, இப்போ எதிர்கட்சியா அதிமுக இருக்காங்க, ஆனால் பல நேரங்களில் எதிர்கட்சியா செயல்படுறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. பல நேரங்கள்லன்னு சொல்றீங்க நீங்க, பொதுவாக மக்களோட கருத்தே எதுலையுமே அவங்க எதிர்கட்சியா செயல்படலன்னு தான் சொல்றாங்க. அதனால் நீங்கள் வரணும், உங்களை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது பொதுமக்களோட கருத்தாகவும் இருக்கு. திமுக சட்டங்களுக்கு பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? நேற்றைய தினத்தில் கூட பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, இந்த சட்ட ஒழுங்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போலீஸ் பாதுகாப்பில் இருக்கும்போது, அதாவது பாஜகவில் உள்ள ஒரு தலைவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இது வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து கொலை குற்றங்கள் ரொம்ப மிக பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிர்வாக இன்மை தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். நிர்வாகம் வந்து சரியாக செய்யலை இவங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக வந்து போலீஸ் துறையை வச்சிருக்கிறது வந்து முதலமைச்சர். முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறதே சந்தேகமாக இருக்கு. இருக்கிறவங்கள இப்ப வெளில சொல்ல முடியாது. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணுங்க,
எங்களை தொடர்புல குறிப்பிட்டு சொல்லும்போது இவங்க முக்கியமான நிர்வாகிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுல தொண்டர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா அது உண்மைதானே. ஆனா அதற்கு எதிரான செயல்பாடுகள் பார்க்கும்போது ரொம்ப குறைவா இருப்பது அடுத்த பொது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அப்படி இல்ல, பொறுத்திருந்து பாருங்க. பார்க்க தானே போறீங்க. மேட்டூர் அணை வந்து இந்த மே மாதமே திறந்திருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? அதாவது மேட்டூர் அணையில் தண்ணி வந்திருக்கு, அம்மா ஒரு முறை திறந்தாங்க, அதுக்காக நம்ம வந்து திமுக அரசாங்கம் நம்ம திறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் திறந்துருக்கீங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது, இப்போது அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட ஆட்சித்தலைவரும். அங்கே உள்ள கடைமடை பகுதிகளுக்கு தூர்வார பகுதிகள், சட்ட புதுப்பிக்கும் பணிகள் இதெல்லாம் வந்து அடுத்த மாதம் வந்து செஞ்சு முடிக்கணும். அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே செஞ்சு முடிக்கணும்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டு அதுபடி செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் அரசாங்கத்தில் ஒரு பக்கம் சீஃப் மினிஸ்டரே போய் தண்ணியை திறந்து விடுறாரு. அப்போது இந்த தூர்வாரும் பணி முழுமையாக நடைபெறுமா? எப்படி நடைபெறும்? அது நடைபெற முடியாது. ஆனால் அதுக்கு உள்ள அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, தூர்வார் பணியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தண்ணி வந்திருக்குங்கிறீங்க, உடனே போய் முதலமைச்சரை வச்சு திறந்து விடுறீங்க. அப்போது அந்த திட்ட பணிகள் வந்து எப்படி முடிஞ்சிருக்கும்? முடியறதுக்கு வழியே இல்லை. அதனால் தூர்வார பணியே நடைபெறலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. வரக்கூடிய காலங்களில் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு உங்கள் தலைமையில் இருக்கிறதா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? நம்பிக்கை 100% 100%. சரி, சரி. அதிமுக வேட்பாளர்கள் யார் இருக்கணும்? யாரை தேர்ந்தெடுத்தா? என்னை பொறுத்த வரைக்குங்க, அம்மா வந்து எப்படி செயல்பட்டாங்க? சாதாரண ஒரு தொண்டராக இருந்தால் கூட அவங்க வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் கேள்விப்படாத ஆள் கூட வந்திருக்காங்க. ஆனால் இப்போ அது மாதிரி நடைபெறணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனால் என்ன செய்வாங்கங்கிறத இன்னும் சொல்ல நான் இல்லை. நீங்கள் இப்படி சொல்கிறீங்கம்மா, ஆனால் இப்போ அதிமுக எப்போதுமே கட்சிக்காக வேலை செஞ்ச திடீர்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ சாதி ரீதியாக எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் ஒரு பிரச்சனை. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கட்சியாக தான் புரட்சி தலைவர் ஆரம்பித்தார், நடத்திக்கிட்டு இருந்தார். அதை தொடர்ந்து அம்மாவும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சிலர் அந்த மாதிரி மனப்பான்மையோட தலைமையாக இருந்து யாருமே செயல்பட முடியாதுங்க. அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஜாதிங்கிற முறையில் போனாக்க அந்த இடத்துல வந்து ஒரு நியாயத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அது இல்லாமல் செயல்படுறது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முறையே, அந்த வழியே அப்படித்தான். மேடம், உங்கள் மேலே தனிப்பட்ட முறையில் எப்போதுமே மரியாதை உண்டுன்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தார், அதுக்கப்புறம் உங்களை தொடர்பு கொண்டு எதுவும் பேசினாரா அவங்க ஏதாவது? அதை நான் எப்படிங்க இவ்வளோ பேரும் மத்தியில் சொல்ல முடியும்? அப்புறம் இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன், ட்ரெஸ்ஸு ஏன் கேட்கலன்னு தெரில. அதாவது வந்து எல்லோரும் கேட்குறீங்க, கேட்கும்போது என்ன சொல்றீங்க, ஒரு சாரார் என்ன பண்ணுறீங்க, எங்கள் கட்சியை பற்றியே கேட்டுருக்கீங்க. அது உள்கட்சி விஷயம், ஒரு கட்சி சின்ன விஷயம். நீங்கள்லாம் இவ்வளோ சேனல் வந்து எடுக்கிறீங்க, எல்லாருடைய வேலை எதுவாக இருக்கணும், அரசாங்கம் இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதில் எதுவும் தவறுகள் இருக்கா, அதை ஏன் சுட்டி காட்ட மாட்டேங்கிறீங்க? அதுக்கு உண்டான கேள்விகளை நீங்கள் கேட்குறதே இல்லை. அது எதனால அப்படிங்க விரலில்ல. இது வந்து பொதுவான சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை. மீது எவ்வளவோ தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ கூட, ஏன் அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்லையா, இன்னும் யாருமே கேட்கறதில்ல. ஏன் வந்து பிரசனுடைய வாயில் அடைக்கப்பட்டிருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அதே சமயம் பிரசு வாயை வேணால் மூடி வைக்கலாம், பவரில் மூடலாம், அதிகாரத்தை வச்சு செய்யலாம், பயத்தை கொடுத்து செய்யலாம். அது எதுவுமே சரியாயிடும்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க போடுறது தப்பு கணக்கு. காரணம் பொதுமக்கள் இருக்காங்க, பொதுமக்களுக்கு தான் தெரியும். அவங்க அதை ப்ரெஸ்ஸு வந்து நாளைக்கு ஓட்டு போட போடுறதில்ல,
பொதுமக்கள் தான் போட போகிறாங்க. அதனால் பொதுமக்களுடைய மனசறிஞ்சி ப்ரெஸ்ஸு நடத்துனீங்கன்னா தான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நல்லதுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். யாருங்க? சரி, பிரதம மந்திரிங்க ஒரு ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கே, வரலாங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து எந்த ப்ரெஸ் நீங்கள்? நியூஸ் செவனா? ஓகே, இல்லை சன் டிவின்னு. அதாவது என்னன்னா, இப்போ வந்து மத்திய அரசு எந்த ஆட்சி நடந்தாலும் நம்மளுக்கு மேலே வந்து மத்திய அரசுன்னு ஒன்று இருக்கும். மாநில அரசு வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவங்க பதவியில் இருப்பாங்க, ஆட்சியில் இருப்பாங்க. சரி, இருக்கட்டும். அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு, ஒரு வருஷத்தில் நீங்கள் 505 இது திட்டங்களை நாங்கள் செய்வோம்னு சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோங்கிறீங்க. நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க முடிச்சிட்டோன்னு, மக்கள் சொல்லலை. மக்கள் வந்து மனசில் எங்களுக்கு அப்பா நிறைஞ்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு மக்கள் சொன்னால் தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். மந்திரிங்க ஒரு பக்கம் சொல்கிறது, முதலமைச்சர் ஒரு பக்கம் சொல்கிறது, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதே சமயம் ஒரு அரசாங்கம் இருக்குன்னா மத்தியில் வந்து உள்ள அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் வந்து தேர்தல் சமயத்தில் சண்டை போடுக்குங்க, எதிர்கட்சியை நம்ம பேசலாம், அதெல்லாம் தேர்தல் 3 மாத காலம் நடக்கலாம். நீங்கள் வருஷம் பூரா மத்திய அரசையே திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க உங்களோட திட்டங்களை எப்படி செயல்படுத்துவீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் பெரியவங்களாம் நாங்கள் பெரியவங்களான்னு நினைக்கிறத விட்டுட்டு மக்கள் வந்து உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அதனால தான் நீங்கள் வெற்றி பெற்று வந்திருக்கீங்க. அதனால் மக்கள் பணியை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும், மத்திய அரசை அணுகி முறையாக கேட்க வேண்டியதை கேட்கணும். நீங்கள் அதை கேட்காம நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் நீங்கள் எப்படி இதுக்கு எப்படி தான் விடை கிடைக்கும்? இது நடுவில் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். நீங்கள் மேடம், பேரறிவாளன் விடுதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேரறிவாளனுக்கும் இந்த நிகழ்வு நடந்ததுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாங்க. இது வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண அதிகாரியே அதை சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காரு, நான் தவறுதெல்லாம் செஞ்சிட்டேன். அதனால அவர் வந்ததெல்லாம் தப்பா எனக்கு ஒன்று. திமுக அரசால தான் சாத்தியம் சொல்லி அவங்க முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. எதை இதுக்கு முத முத விதைப்பட்டது யாருங்க? யாரு? ஆ, அது தெரியுது இல்லை உங்களுக்கு, அதனுடைய தொடர்ச்சி தானே இது. பொதுமக்களுக்கு என்னது செய்ய போறீங்க? ஒரு வருஷம் சண்டை போட்டே முடிச்சிட்டீங்க, நீ எத்தனை வருஷம் தான் இதே சண்டையை போட்டுக்கிட்டு இது டிபேட்ல உட்காந்துக்கிட்டு உங்க ஆட்கள் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டே திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு பட்டிமன்றம் மாதிரி போயிட்டே தான் இருக்கும். ஆக்கப்பூர்வமாக நீங்கள் செயல்படணுங்கிறது தான் என்னோட விருப்பம், அதை செய்யணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். மேடம், பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைச்சிருக்கிறாங்க, மாநில அரசு குறைக்கணும்னு மத்திய அரசு சொல்கிறாங்க. அது வந்து நிதியமைச்சரும் முதலமைச்சரும் பேசி முடிவு பண்ணுறது, இதில் நான் எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லை, 321 ஐஏஎஸ் டைரக்ட் ஐஏஎஸ் இருக்காங்க, கன்ஃபர்ட் ஐஏஎஸ் இருக்காங்க, ரெண்டையும் சேர்த்து 321 பேர் இருக்காங்க. அதில் மத்திய அரசு பணியில் ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பாங்க எப்போதும். இப்போது இவ்வளோ அதிகாரிகள் நம்ம சம்பளம் கொடுத்து நம்ம அரசாங்கத்தில் இருக்காங்க. இருக்கும்போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே ஒரு பிரைவேட்டில் ஒரு குழுவை போட்டுருவீங்க. இந்த மாதிரி நீங்கள் குழுவை போட்டு நீங்கள் தனிப்பட்ட மனிதர்களை நீங்கள் வந்து அந்த குழுவில் போடுறீங்க. போட்டு நீங்கள் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னா அவங்க எப்படி செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது இம்பாசிபிள், முடியாது. அதனால் குழு போடுறதையெல்லாம் நிறுத்திட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, நமக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம அரசாங்க சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் வந்து வேலைகளை ஒப்படைச்சி நல்லபடியாக செஞ்சால் நல்லா வரும். ஒரு ஆண்டில் இப்போ திமுக என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்க? என்ன குழு போட்டிருக்கு நிறையா. அப்புறம் வந்து அம்மா ஆரம்பித்த திட்டங்களை எல்லாம் ஒன்று ஒன்றா கட் பண்ணிட்டு வராங்க. அம்மா வந்து எங்களுக்காகவும் வீட்டுக்காகவும் போட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்து கோயில்களில் அன்னதான திட்டம் வச்சுருந்தாங்க, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடனே அன்னதான திட்டத்தை நிறுத்திவிட்டு
அங்கே ஒரு செயினை போட்டு பூட்டை பூட்டிட்டீங்க. பூட்டிட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க? உடனே எதிர்மறையாக ஒரு அறிவிப்பு. நாங்கள் வந்து பிரசாதத்தை வந்து தொண்டையில் வச்சு எல்லாருக்கும் கொடுப்போம். இது எப்படி செயல், எப்படி இது வந்து நம்ம ஏற்றுக்க முடியும்? அந்தந்த கோயிலில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அந்த பாட்டு அதை நடக்க விடுங்க. அதே போல் மருந்தகம் வந்து அம்மா மருந்தகம், அம்மா மருந்தகத்தில் போய் அம்மாவை பொறுத்த வரைக்கும் வசதியானவங்க எந்த இடத்துல வேணாலும் போய் வாங்கிக்குவாங்க. ஏழை எளியவர்கள் போய் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இன்சுலின் பென்சில் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வெளியில் வாங்கலாம். அதை அம்மாவுக்கு இதில் மருந்தகத்தில் வாங்கும்போது 700 ரூபா 750 ரூபாய்க்கு வருது. அம்மா என்ன பண்ணாங்க, ஆட்சியில் இருந்தபோது மருந்து தயாரிப்பாளர்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே இடத்துல வச்சு அவங்கக்கிட்ட அம்மாவே உட்காந்து பேசி, இது மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வர்றேன் எங்கள் ஸ்டேட்டில், அதுக்கு நீங்கள் வந்துலாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும், நீங்கள் வந்து குறைச்சி கொடுத்தீங்கன்னா எங்கள் மக்கள் வந்து வாங்கிக்குவாங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி தான். நீங்கள ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு அவங்களுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணி நீங்கள் செய்கிறீங்க, அதற்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஏழைகளுக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லா ஓனர்ஸும் வந்து ஒத்துக்கிட்டு தான் அவங்க கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 20-30% வந்து குறைந்த விலையில் எல்லோரும் மருந்தெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அப்படியே சைலண்டாக மூடப்பட்டு விட்டது. இது செஞ்சது யாருக்காக செஞ்சாங்க? மக்களுக்காக தானே செஞ்சாங்க. அதை ஏன் நீங்கள் வந்து அதை நடத்த விட மாட்டேங்கிறீங்க? அது உங்களை என்ன செய்யுது? அது பாட்டு அது நடக்கட்டுமே. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அரசியலை பூத்த வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா, டிஎம்கே கருணாநிதி தலைமையில் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க வந்து வீராணம் திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த வீராணம் திட்டத்தில் வந்து ஏதோ அவங்கள தவறுகள் நடந்ததுனால அதனால் அவங்க அரசாங்கமே இழக்க வேண்டிய சூழ்நிலை நேரிட்டுச்சு. அதன் பிறகு மீண்டும் வந்து ஒரு காலத்தில் திமுக அரசாங்கம் வந்தால் கூட அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்தலை. அந்த வீராணம்னாவே டிஎம்கேக்கு ஒரு கெட்ட பேர், அதனால் அதை பற்றியே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார். ஆனால் அம்மா வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்தது. அப்போ அம்மா என்ன கேட்டிருக்காங்க, சென்னையில் வந்து சம்மர் வெயில் நேரத்தில் வந்து ஏழை எழு ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் 50 கோடியிலேருந்து 70-80 கோடி வரைக்கும் செலவாகுது, அது உண்மையாகவே அந்த தண்ணி வந்து லாரிகளில் இதில் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? அதனால் வந்து சில தவறுகளும் நடக்கும், அதனால் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு திட்டத்தை நம்ம செய்யணுங்கும்போது அந்த பழைய திட்டம் ஒன்று போட்டாங்களே அது என்ன, அந்த ஸ்டடி ஃபாரினர் வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல ஸ்டடி நல்லா நடந்துருக்கு, ஆனால் அது வந்து இவங்களுக்கு நேம் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க திரும்ப அதை பற்றி பேசலை அப்படின்னாங்க. எல்லா அதிகாரிகளும், சில அதிகாரிகள் வந்து திமுக அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு இதை எப்படி அம்மாட்ட சொல்கிறதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்க அது அவங்க கொண்டு வந்த திட்டங்கிறதுனால இந்த அம்மா செய்வாங்களோ இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நினைக்கல. அம்மாவை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் வந்து நம்ம வந்திருக்கோம், அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே தாட்டு தான் அவங்களுக்கு, ஒரே நினைவு தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அம்மா புது வீராணம் திட்டம் அப்படின்னு சொல்லி அதே திட்டத்தை அம்மா செயல்படுத்தினால 50-60 கோடி ரூபா சென்னை மாநகராட்சிக்கு வந்து மிச்சப்படுத்தி கொடுத்தாங்க. அந்த செலவை தவிர்த்தோம், அந்த தண்ணி இன்ன வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. அதனால் அது மாதிரி முன்மாதிரிக்கு நான் இதை சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அம்மா கொண்டு வந்த திட்டங்கிறதுனாலே நீங்கள் எல்லாத்துக்கும் மூடு விழா பண்ணுறது தவறுங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த வீராணத்தை பற்றி நான் இப்போ சொன்னேன். அம்மா உணவகங்களில் போதிய பொதுமக்கள் வரத்து இல்லை அப்படின்னு சென்னை மையம் சொல்கிறாங்க. அவங்க அப்படி தானே அங்கே சொல்லுவாங்க. மூணுன்னு நினைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கிட்ட என்னை பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஏழை எளியவர்கள்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதெல்லாம் போயிட்டு மூடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது முதலமைச்சர் வந்து கவனத்தில் எடுத்து இந்த திட்டம், அம்மா கொண்டு வந்த திட்டங்க அம்மாவுக்காக கொண்டு வரலை, பொதுமக்களுக்காக கொண்டு வந்தது, அந்த திட்டத்தை எல்லாம் வந்து மூடு விழா செய்யாமல் திரும்ப அதை முறைப்படுத்தணுங்கிறது தான் என்னோட பதில். வணக்கம்.